திகார் சிறையில் இருந்து அண்ணா ஆசாரி இன்று வெளியே வருகிறார். உண்ணாவிரத போராட்டத்திற்கு ராம்லீலா மைதானம் தயார். லாரிகள் வேலை நிறுத்தம் திட்டமிட்டபடி தொடங்கியது. கோடிக்கணக்கில் சரக்குகள் தேக்கம். அண்ணா ஹசாரேவின் போராட்டத்திற்கு பின்னால் வெளிநாட்டு சதியா? பிரதமரின் கருத்துக்கு பாஜக கண்டனம். சென்னையில் கொட்டி தீர்த்த மழை. தமிழகத்தின் பல பகுதிகளிலும் மழை நீடிக்கும். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். வலிமையான லோக்பால் மசோதாவை அமல்படுத்த கோரியும் ஊழலுக்கு எதிராகவும் சமூக சேவகர் அண்ணா ஹசாரே மீண்டும் தனது உண்ணாவிரத போராட்டத்தை டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று தொடங்க உள்ளார். வலுவான லோக்பால் மசோதாவை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சமூக சேவகர் அண்ணா ஹசாரே உண்ணாவிரத போராட்டம் இருக்கப் போவதாக அறிவித்தார். இதற்கு டெல்லி போலீசார் அனுமதி மறுத்ததை அடுத்து தடையை மீறி உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அவர் தெரிவித்ததால் அண்ணா ஹசாரே மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்து பலத்த போராட்டம் வெடித்தது. இதைத் தொடர்ந்து அண்ணா ஹசாரேவை விடுதலை செய்வதாக மத்திய அரசு அறிவித்த போதும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு நிபந்தனையற்ற அனுமதி அளித்தால் மட்டுமே விடுதலையாகப் போவதாக அண்ணா ஹசாரே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. அதன்படி டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் அண்ணா ஹசாரே உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கு 15 நாட்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்காக போர்க்கால அடிப்படையில் ராம்லீலா மைதானம் தயார் செய்யப்பட்டு வருவதால் அண்ணா ஹசாரே நேற்று இரவு விடுதலையாவது தாமதமானது. திகார் சிறையிலிருந்து இன்று காலை அவர் விடுதலையாகிறார். இதனிடையே திகார் சிறையிலிருந்து பொதுமக்களுக்கு அவர் விடுத்துள்ள செய்தியில் தமது உடல்நிலை நலமாக இருப்பதாகவும் வலுவான லோக்பால் மசோதா அமைக்கப்படும் வரை தமது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமக்கு ஆதரவு தெரிவித்து வரும் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் தமது நன்றியை அவர் தெரிவித்துள்ளார். திகார் சிறையிலிருந்து அவர் விடுதலையானதும் ராம்லீலா மைதானத்திற்கு சென்று போராட்டத்தை தொடங்க உள்ளார். அவருக்கு ஆதரவு தெரிவித்து நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் ராம்லீலா மைதானத்தில் குவிந்து வருகின்றனர். டீசல் விலை உயர்வு, சுங்கவரி குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென் மாநிலத்தைச் சேர்ந்த 26 லட்சம் லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த லாரி உரிமையாளர்கள் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கால வரையறையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இதன்படி தமிழகத்தில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட லாரிகள் நேற்று நள்ளிரவு முதல் இயங்கவில்லை என்று தெரிகிறது. தென் மாநிலங்களில் உள்ள மொத்தம் 26 லட்சம் லாரிகள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் நாள் ஒன்றுக்கு 2500 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என்று லாரி உரிமையாளர் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. லாரி போக்குவரத்து நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து காய்கறி, பெட்ரோலிய பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் பொருட்களின் விலை உயரும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக வட மாநிலங்களிலிருந்து தென் மாநிலங்களுக்கு வரும் லாரிகள் அந்தந்த மாநில எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே பால், குடிநீர், ரேஷன் பொருட்கள் ஆகியவற்றை எடுத்து செல்லும் வாகனங்களுக்கு இந்த போராட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இப்போராட்டம் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் 200 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிவகாசியிலிருந்து பட்டாசுகள், தீப்பெட்டிகள் ஆகியவை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்க முடியாமல் தேக்கி வைக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தேயிலை தூள் குடோன்களில் தேக்கமடைந்துள்ளது. இந்த தேயிலை தொழிலை நம்பியுள்ள அனைத்து தரப்பினரும் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருவதோடு மாவட்ட பொருளாதாரமும் கேள்விக்குறியாக மாறிவிடும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் வந்து தேயிலை தூள் வந்து வெளி மாநிலங்களுக்கு போகிறத வந்து லாரி ஓனருங்க வந்து 3 நாளைக்கு முன்னாடியே வந்து புக்கிங்கை வந்து நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு 1 நாளைக்கு மட்டும் 1.5 லட்சம் கிலோ தேயிலை தூள் தேக்கமடைஞ்சிருக்குது. இதனிடையே தமிழ்நாடு தரைவழி போக்குவரத்து கூட்டமைப்பு, மணல் லாரி சம்மேளனம் உள்ளிட்ட லாரி போக்குவரத்து சங்கங்களின் நிர்வாகிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சென்னையில் நேற்று சந்தித்து பேசினர்.
அப்போது லாரி உரிமையாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்குமாறு முதலமைச்சரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து ஒரு பிரிவினர் இன்று தொடங்கிய வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று தெரிகிறது. அண்ணா அசாரியாவின் போராட்டத்திற்கு பின்னால் வெளிநாட்டு சதி இருப்பதாக பிரதமர் வெளியிட்ட கருத்துக்கு பலத்த எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து அவர் விளக்கமளிக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. அண்ணா அசாரியாவின் போராட்டத்திற்கு பின்னால் வெளிநாட்டு சதி இருப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக அண்ணா அசாரியாவின் கைது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பிரதமர் மன்மோகன் சிங், உலகில் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெறாமல் இருக்க பல மறைமுக சதிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் அண்ணா அசாரியாவின் போராட்டத்தில் இந்த வெளிநாட்டு சதி காரணமாக இருக்கக்கூடும் என்ற வகையில் அவர் விளக்கம் அளித்திருந்தார். இதற்கிடையே நாட்டில் வேரூன்றியுள்ள கருப்பு பணம் மற்றும் ஊழல் விவகாரத்தை அழிக்கும் முயற்சியில் போராடி வரும் அண்ணா அசாரியாவிற்கு பாஜக உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்துள்ள நிதின் கட்கரி, ஸ்பெக்ட்ரம் மற்றும் காமன்வெல்த் போட்டி ஊழல் விவகாரங்களை வெளிக்கொண்டு வந்ததில் பாஜகவிற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்று தெரிவித்துள்ளார். மக்களின் போராட்டத்தை எந்த அரசாலும் ஒடுக்க முடியாது என்று கூறிய நிதின் கட்கரி, பொது விவகாரங்களுக்காக அரசியல் கட்சிகள் நடத்தும் போராட்டங்களையும் சமூக அமைப்பினர் நடத்தும் போராட்டங்களையும் ஒப்பிடக்கூடாது என்றும் கூறியுள்ளார். பிரதமரின் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் உசேன், காங்கிரஸ் கட்சி மீது கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக இதுபோன்ற அறிக்கைகள் வெளியிடப்படுவதாக தெரிவித்தார். மேலும் பிரதமர் கூறியுள்ள வெளிநாட்டு சதிகள் குறித்து அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் ராஜா, நாட்டின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் வெளிநாட்டு சதிகள் குறித்த தகவல்களை பிரதமர் வெளியிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை முதல் விடிய விடிய இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த கனமழையால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாயினர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பர்கூர் நகரம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பெரும்பாலான இடத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி போன்ற முக்கிய பகுதிகளிலும் கடந்த ஒருவார காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள பாட்சன்ஸ் வேலி, அவலாஞ்சி, எமரால்ட் உட்பட 15 மேற்பட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இதனைத் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டு உள்ளது. ஜூன் ஜூலையிலெல்லாம் மழை கம்மியாக இருந்துச்சுங்க. இந்த மாதம் நல்லா மழை பெஞ்சு டேமெல்லாம் நிறைஞ்சி திறந்து விடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைஞ்சு காற்று மழையில் நல்லா ஃபுல்லாக ஆயிருக்குங்க. இரவும் பகலும் நல்ல மழை காற்றுலேயே நாங்கள் போய் பகலெல்லாம் நல்லா அதுலேயே நாங்கள் எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு வந்துட்டு இருக்கோம். மேலும் இந்த தொடர் மழையினால் அந்த பகுதியில் கடும் குளிர் நிலவி வருவதாக அந்த பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் மேலும் 2 நிறுவனங்கள் அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்று ஒதுக்கீட்டில் நடந்துள்ள ஊழல் விவகாரங்கள் குறித்து சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் இதுவரை 2 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு ஆர் ராசா, கனிமொழி உள்ளிட்ட 10 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் உள்ளனர். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் மேலும் பல நிறுவனங்களுக்கும் உள்ள தொடர்பு குறித்து சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவு விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதற்கிடையே ஸ்பெக்ட்ரம் ஊழலில் நடந்துள்ள பண பரிமாற்றங்கள் குறித்து அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மொரீசியஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் உள்ள வங்கிகள் மூலம் நடத்தப்பட்ட பண பரிமாற்றம் குறித்த ஆவணங்களையும் அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த நிலையில் லூப் டெலிகாம் என்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் 2 கிளை நிறுவனங்கள் அந்நிய செலாவணி விதிகளுக்கு எதிராக மோசடியில் ஈடுபட்டு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நடந்த ஆய்வில் சுமார் 380 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதும் தெரியவந்துள்ளது. அந்நிய செலாவணி மோசடி தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றியுள்ள அமலாக்கப் பிரிவினர் இந்த 2 நிறுவனங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். ஏற்கனவே லூப் டெலிகாம் நிறுவனம் 4,300 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.
இந்த ஊழலின் தொடர்பாக இதுவரை 2 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 3வது குற்றப்பத்திரிகையை சிபிஐ தயாரித்து வருகிறது. இந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் மேலும் பலர் கைது செய்யப்படக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கத்தின் விலை மீண்டும் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. அண்மை காலமாக சர்வதேச அளவில் பங்குச்சந்தைகள் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அமெரிக்க பொருளாதாரம் தற்போது பெரும் சரிவை எதிர்கொண்டு வருவதால் உலக அளவில் பங்குச்சந்தைகளில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதன் தாக்கம் பல நாடுகளிலும் எதிரொலித்து வருகிறது. பங்குச்சந்தைகளின் வீழ்ச்சி காரணமாக முதலீட்டாளர்கள் தற்போது தங்கத்தில் முதலீடு செய்வதை பாதுகாப்பானதாக கருதுகின்றனர். இதனால் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 6000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் ஒரு சவரன் 18000 ரூபாய்க்கு விற்று வந்த தங்கம் தற்போது படிப்படியாக உயர்ந்து 20000ஐ தாண்டி விற்கப்பட்டு வருகிறது. நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு தங்கம் என்பது தற்போது கனவாகி போன ஒன்றாக பொதுமக்கள் கருதுகின்றனர். அடுத்தடுத்து பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்கள் வருவதையொட்டி தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என்று நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் நாட்களிலும் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்கள் வருவதால் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சவரனுக்கு ரூபாய் வந்து 20,032 ரூபாய் எட்டியிருக்கிறது. இது வந்து வாங்குவோர்களோட இடையே வந்து அதிகமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இன்னும் தொடர்ந்து இந்த ரேட் வந்து மேலே போகுன்ற ஒரு பயம் வந்து மக்களிடையே இருக்குது. அதனால் அவங்க தொடர்ந்து இதில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் வந்து தொடர்ச்சியான டாலர் வீழ்ச்சியின் காரணமாகவும் இந்த தங்கத்தின் விலை கூடிக்கொண்டே இருக்கிறது. 2 வழக்குகளில் முன்ஜாமீன் கோரி கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தாக்கல் செய்திருந்த மனுக்கள் மீதான விசாரணையை இம்மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு நிலத்தை தனியாருக்கு ஒதுக்கியதாக கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. இதேபோல மேல்பத்ரா நதி பராமரிப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 வழக்குகள் குறித்து விசாரிக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஏற்கனவே 1200 கோடி ரூபாய் சுரங்க ஊழலில் எடியூரப்பாவிற்கு தொடர்பு இருப்பதாக லோக் ஆயுக்தா தனது அறிக்கையில் தெரிவித்திருந்ததை அடுத்து அவர் பதவி விலகினார். இந்நிலையில் அவர் மீண்டும் இந்த 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து முன்ஜாமீன் கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் எடியூரப்பா மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மேட்டுப்பாளையத்தில் அரிய வகை பிளாட்டின பாறைகள் கண்டுபிடிப்பு, புவியியல் விஞ்ஞானிகள் ஆய்வு. சுனாமி தாக்கிய பகுதிகளில் கோழிக்கண்டை பூ அமோக விளைச்சல், விவசாயிகள் மகிழ்ச்சி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.